Hi friends, in the video, 46 inch lining blouse cutting, எப்படி பார்க்கலாங்கிறது பார்க்கலாம். அதுக்காக 1 meter main cloth எடுத்திருக்கேன். இது வந்து சாரியோட blouse material. இதுக்காக lining cloth 1 meter எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் அளவு blouse. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை ஓரமாக எடுத்து வச்சிட்றேன். லைனிங் கிளாத்தை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு மடித்து போடலாங்கிறத காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற துணியை சென்டர் பகுதி, இது வந்து கட்டிங் பண்ண சைடு. கட்டிங் பண்ண சைடு நம்மளை பார்த்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை போட்டுக்கலாம். கீழ் கிளாத்து இது மேல் கிளாத்து ரெட்டையாக மடிச்சிருக்கேன். சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரியாக இந்த மாதிரி துணியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸை இப்படி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இப்படி ரெண்டாக மடித்து ஆம்கோல் பகுதியிலேருந்து கை பக்கத்தையும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து கிளாத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இடுப்பு பகுதியை இழுத்து வச்சுட்டு ஷோல்டர் பகுதியும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஆர்ம்ஸ் பகுதியும் நீட்டாக இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீட்டாக இந்த மாதிரி சுருக்கத்தை எடுத்து எடுத்து நம்ம கிளாத்தை லைனிங் கிளாத்துக்கு மேலே ப்ளவுஸை வச்சுக்கலாம். கை பகுதி இதையெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போது ஷோல்டர் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் 14.5 இன்ச் இருக்குது. 14.5 இன்ச்சுக்கு மேலே இப்போது ஷோல்டர் பகுதியை ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துக்கிறேன். இப்போது மார்க் பண்ணியிருக்கு, அதில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து ஷோல்டரை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இனி கழுத்து பகுதியில் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். முதுகு பகுதியிலையும் கழுத்தோட ஸ்டிச்சிங்கிலிருந்து மேல் பக்கமாக 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். சைடும் எந்த அளவுக்கு நமக்கு வேணும்னு ப்ளவுஸிலிருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஆம்கோல் பகுதியில் இப்போது ஸ்டிச்சிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸ்டிச்சிங்லேருந்து 1/4 இன்ச் மேல் பக்கமாக, ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ண கிளாத் உள்ளே இருக்குது, அதனால் நம்ம வந்து ஆம்கோல் பகுதியோட அந்த லைன்ஸ் வருது இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ண இது அந்த கோட்லேருந்து 1/4 இன்ச் மேல் பக்கமாக அளவு எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்லேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச், உள் துணி வந்து டக்கு வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு ஆர்ம்ஸ் பகுதியை வந்து நம்ம அளவு எடுக்கணும். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஷோல்டர் பகுதியிலிருந்து ஆம்கோல் வளைவுக்கு கரெக்டாக இப்போ வந்து ஸ்டிச்சிங்கோட அளவுக்கு அந்த கோட்டு, அந்த ஸ்டிச்சிங்கோட கோடு நம்ம மடிப்பு வருது இல்லையா, அதை வந்து நான் இப்போது அப்படியே ப்ளவுஸில் பிடிச்சி காட்டுறேன். இப்போ அதிலிருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நம்மளோட அளவு ட்ரெஸ்ஸோட அளவுக்கே வரும். இப்போது அப்படியே கீழே வர வர ஆம்கோலை அதே அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிக்குங்க. பொறுமையாக டாட் போட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
நான் சும்மா இப்போ டாட் வச்சு காட்டுறேன் எக்ஸ்ட்ரா துணிக்கு. இது வந்து சரியான அளவுக்கும் டாட் வச்சிட்டேன். இதுக்கு பிறகு நம்ம அளவு ட்ரெஸ்ஸை அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். நெக்கு வந்து பேக் நெக் வந்து இப்போ நம்ம போடணும், அதனால் ரவுண்டு நெக் வைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ண டாட் மேலேயே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அகலத்துக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீளத்தையும் அகலத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த நீளம் ஜாயிண்டும் நீளமும் அகலமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து 1 இன்ச் சென்டரில் டேப்பில் அளவெடுத்துட்டு அதையும் ஒரு வளைவில் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இப்போ முதுகோட நெக்கு வரைஞ்சாச்சு. இந்த ஸ்ட்ரைட்டாக சைடில் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டுருக்கிறதுக்கும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இனி இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கோட்டுக்கு மேலேயே கட் பண்ணிக்கிறேன். வளைவு வர இடத்துலையெல்லாம் பொறுமையாக கொஞ்சம் பாங்காக கட் பண்ணணும். கத்திரிக்கோலை எடுத்து எடுத்து கட் பண்ணக்கூடாது. அப்படி எடுத்து எடுத்து கட் பண்ணோம்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. வளைவான பகுதியிலலாம் நம்ம சிசரை எடுக்காமையே வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் அந்த வளைவான பகுதி கரெக்டாக நமக்கு வரும். இனி ஷோல்டர் பகுதியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ பேக் நெக்கோட ஆர்ம் பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அளவு தெரியறதுக்காக அங்கே சிறுசாக இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ரவுண்ட் நெக் கட் பண்ணியிருக்கேன். இனி இதை எடுத்து வச்சிடலாம். பேக் நெக் கட் பண்ணினதுக்கு பிறகு திரும்பவும் நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக் நெக் கட் பண்ண இடத்துலேருந்து பக்கமாகவே இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்த ரெண்டாக ஒரே மாதிரி ஓரத்தை மடித்து வச்சுட்டு இதை நாலாக மடித்து போட்டுக்கணும். இப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி ஒரே மாதிரி நாலாக மடித்து 4 பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ரெட்டையாக இருக்கிற துணியை நாலாக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸோட கைப்பக்கத்தை வைக்கிறேன். இப்போ இந்த கைப்பகுதி வந்து அந்த லேஸ் இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்து இதை அளவு எடுக்கணும். அதனால் அந்த லேஸோட எண்டு பகுதியிலிருந்து ஆர்ம்ஸ் பகுதி வரைக்கும் வச்சுருக்கேன். சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்குங்க. ஷோல்டர் பகுதியில் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். இந்த கோடு ஆரம்பிக்குது இல்லையா ஆர்ம்ஸ் பகுதி, அங்கிருந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்காக அளவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டேப் வச்சு அளவு பார்த்துட்டு கையோட பகுதி இருக்கிற அளவை விட 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்கூல் பகுதியிலையும் கையோட இடம் வந்து ஸ்டிச்சிங் கோடு வர்றதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு வச்சு அளவெடுத்துருக்கேன். இப்போ அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சுக்கு உள் துணி விடுறதுக்காக 2 இன்ச்சுக்கு முன்பக்கத்துலேயும் ஆம்கோல் பகுதியிலையும் நான் அளவெடுத்துருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி வச்சு ஆர்ம்ஸ் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே திருப்பி வச்சு வரைஞ்சதுக்கு பிறகு சைடு வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ம் பகுதியை
ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கோட்டு மேலே, ஆர்ம்ஸோட இந்த மாதிரி சென்டர் பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கை வைக்கிறதுல முன்பகுதி வர்ற இடம். அதைய வந்து இந்த மாதிரி நம்ம வளைவாக வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணால் தான் முன்பக்கத்தில் வந்து ஷோல்டர் பகுதிக்கு கீழே ஆர்ம்ஸ் பகுதியில் துணி சுருக்கம் அடிக்காமல் கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக வரும் ப்ளவுஸு. அதனால் கண்டிப்பாக நம்ம கை வரைஞ்சதுக்கு பிறகு கையோட முன்பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை தனியாக கட் பண்ணோம். பாருங்கள், இப்போ வந்து கையை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கைப்பகுதியில் இனி வந்து சென்டர் பகுதியை மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு சென்டர் பகுதியை. இப்போ 4 இருக்கிற கிளாத்தை 2 எடுத்து போடுறேன். ரெட்டையாக ஸ்ட்ரைட்டாக மடிச்சிருந்த துணியை ஸ்ட்ரைட்டாக போடுறேன். இப்போ போட்டுட்டு இந்த 1/4 இன்ச் முன்பக்கம் நம்ம அளவு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ரெட்டையாக போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த 1/4 இன்ச்சை வளைவாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆர்ம்ஸ் பகுதியில் முன்பக்கமாக வர இடம். இப்போது இதை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் இது வந்து முன்பக்கமாக ரெண்டு பக்கம் சைடு கைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. இது வந்து பேக்குக்கு வர கைப்பகுதி. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் முன்பகுதியை நம்ம இன்னி கட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரெட்டையை நான் போடுறேன். கை நம்ம கட் பண்ணின இடத்துக்கு நேராக ஷோல்டரை வச்சு அளவெடுக்கிற மாதிரி வரும். ஸ்ட்ரைட் கட்டிங்னால் நம்ம இந்த மாதிரி போடணும். இது வந்து இப்போ கிராஸ் கட்டிங் நான் போடுறேன். அதனால் இப்போது அந்த கிளாத் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பீஸை நம்ம வந்து இப்போ போடணும். இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். இதுதான் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது. இப்போ கிராஸாக வச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பேக் நெக் கட் பண்ணதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஆர்ம்ஸோட அளவெல்லாம் எப்படி வருது, முன் கழுத்து எப்படி வருது அப்படிங்கிறத ஃபார்முலாவாக சும்மா நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பேக் நெக் வரனால நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ண வேண்டாம். முதுகு பகுதியும் இடுப்பு பகுதியும் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸை எப்படி மடித்து முன்பக்கத்துக்கு அளவெடுக்கிறதுங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி முன்பக்கத்தில் வச்சு பேக் சைடு பார்த்து இந்த மாதிரி ப்ளவுஸை மடிச்சுக்கணும். முன்பக்க கட்டிங் போடுறதுக்கு முன்பக்க நெக் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ 4 மடித்து வச்சுருக்கோம். அது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம டிராயிங் பண்ண இடத்துலையே சுற்றி வர 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்காங்கிறது தான் அளவு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அளவு ஏற்கனவே எடுத்தது வச்சுருக்கிற ப்ளவுஸ்லேருந்து 1/2 இன்ச் மேலே அதிகமாக இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்கோட அளவுக்கு வச்சு நம்ம அளவு பார்க்கணும். இப்போது ஷோல்டர் பகுதியை கரெக்டாக நான் வச்சுக்கிறேன். இப்போ வச்சு பிடிச்சி கையை வச்சு அழுத்தம் கொடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ முன்பக்கத்துலேயும் நான் அளவு ப்ளவுஸ் வச்சதுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. இதுக்கு பிறகு ஆம்கோல் பகுதியும் நம்ம பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அப்பப்போ கையிலேயே நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ முன்னாடியும் ஷோல்டரும் கரெக்டாக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது முன்கழுத்து வர இடத்த காட்டுறேன். இதுக்கு பிறகு ஆம்கோலும் கரெக்டாக வச்சுருக்கணுங்கிறத பார்த்துக்கிறேன். கரெக்டாக ஸ்டிச்சிங் ப்ளவுஸ்லேருந்து நான் வரைஞ்சிருக்கிற ஆம்கோல் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா துணியோட இருக்குது. அப்போ வந்து நான் கரெக்டாக அளவு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் போட்டு கட்டிங் போடும்போது இதை தான் மெயினாக நம்ம கவனிக்கணும். இப்போது முன்னாடி நெக்கை 1/4 இன்ச் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இப்போ நான் 1/4 இன்ச் அளவு வைக்கிறேன் பாருங்கள்.
இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு இதே ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஊக்கு வைக்கிற பட்டி எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கு, அதனால் அதை மடித்து வச்சுட்டு கரெக்டான அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு இனி நம்ம டேப் எடுத்து மார்க் பண்ணணும். இப்போ கப் ஷேப் வந்து எந்த மாதிரி அளவெடுக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டியோட அளவை டேப் வச்சு நம்ம அளந்துக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற முன்னாடி ஊக்குப்பட்டியோட அளவு நீளம் எவ்வளோங்கிறத காட்டுறேன். இதில் வந்து 4 இன்ச் இருக்குது. இதில் வந்து சைடு ஸ்டிச்சிங்க்கும் கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச்ன்ட்டு மொத்தம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நான் எடுக்கிறேன். 4 இன்ச் ப்ளவுஸில் இருக்குது. நான் அளவு எடுக்கிறது வந்து இப்போ 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நம்ம இப்போது சென்டர் டாட்லேருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்கிறதுங்கிறத நம்ம டேப் வச்சு அளவெடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர் டாட்லேருந்து ஊக்குப்பட்டிக்கு டேப் வைக்கிறேன். 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சுக்கு நான் 3.75 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், அதனால் 3.5 இன்ச்லேருந்து 3.75 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த மார்க்கிங் வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குன்ட்டு இது டேப் மேலேருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் ப்ளவுஸை நல்லா இழுத்து பிடிச்சி வைக்கணும். இதுதான் ரொம்ப மெயின். இது கரெக்டாக இருந்தால் தான் கப் ஷேப் வந்து ஸ்டிச்சிங் நம்ம பண்ணும்போது கரெக்டாக வரும். இது வந்து இப்போ 14.5 இன்ச் இருக்குது. நான் வந்து 14.75 வைக்கிறேன். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும், அதனால் 14.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வச்சு 14.75 வைக்கிறேன். இப்போ இடுப்பு பட்டியிலிருந்து சென்டர் டாட்டுக்கு எந்த அளவு இருக்குங்கிறத நான் ப்ளவுஸ்லேருந்து பார்த்துட்டு மார்க் பண்ணுறேன். மூணே 3.75 இன்ச்சுக்கு இடுப்பு பட்டியிலிருந்து சென்டர் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு சென்டர் டாட்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ சென்டர் டாட் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்காங்க, அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு நான் டாட் குறிச்சிக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு 2 டாட் வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு அந்த சென்டர் டாட்லேருந்து சென்டர் டாட்டோட நீளத்தை பார்த்துக்கிறேன். நீளம் வந்து 2.5 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக 2.75 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 2.75 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது சென்டர் டாட் நம்ம அளவெடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி சேர்த்து வரைஞ்சிடலாம். இதுக்கு பிறகு சென்டர் டாட்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எந்த அளவுங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து லென்த்து பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ம்ஸ் பகுதியிலேருந்து இடுப்போட இறக்கம் 5.5 இன்ச் இருக்குது. அப்போது நம்ம ஸ்டிச்சிங்கு 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் எடுக்கணும். இப்போ வந்து நான் டேப்பில் 5.5 இன்ச் வைக்கிறேன். ஆர்ம்ஸ் பகுதியிலேருந்து இடுப்போட நீளம் வரைக்கும் 5.5 இன்ச் வைக்கிறேன். இப்போது நம்ம முன்பகுதியை அளவெடுத்து பார்க்கும்போது பேக் நெக்கை விட நம்ம முன்னாடி வச்சுருக்கிற நெக்கு 1.5 இன்ச் துணி வந்து கம்மியாக வருது. அந்த முன்னாடி பக்கத்துக்கு கம்மியாக வர்ற அளவை நம்ம இடுப்போட பகுதியிலேருந்து எக்ஸ்ட்ரா துணி அளவெடுக்கணும். இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா துணி அளவு எடுக்கலை அப்படின்னா முன்பகுதியில் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் இருக்காது. அதனால் நம்ம
முதுகு பகுதியில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் அளவு எடுத்துக்கிறேன். இது வந்து உள் துணியாக எக்ஸ்ட்ரா நமக்கு டக்கு வருது இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஆர்ம்ஸ் பகுதியில் வந்து பேக் நெக் போட்டு அளவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் வளைவு பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நான் வந்து வளைவு படுத்துகிறேன். முன்பக்க கட்டிங் போடும்போது ஏற்கனவே எடுத்த அளவிலிருந்து 1/2 இன்ச் வந்து இறக்கம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஆம்கோலோட இந்த சென்டர் டாட்டில் இருந்து கிராஸாக நம்ம மார்க் பண்ணுறது வந்து சென்டரில் 1.5 இன்ச் கேப்பில் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் டாட்டில் இருந்து பட்டியில் வர்ற பகுதியிலையும் 1.5 இன்ச்சுக்கு 3 டாட்டுமே 1.5 இன்ச் கேப் இருக்கும். இந்த மாதிரி கப் ஷேப் வந்தால் தான் நமக்கு வந்து கப் கரெக்டாக வரும். இப்போ 3 டாட்டு நம்ம போட்டாச்சு, கரெக்டாக அளவெடுத்தாச்சு. இனி வந்து நம்ம கட்டிங் போட்டுடலாம். நான் இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். சைடும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து முன்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி நெக்கையும் வளைவாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்டையும் கரெக்டாக கட் பண்ணி இப்போ தனியாக முன்பாகத்தை எடுத்தாச்சு. இனி வந்து 3 டாட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர் டாட்டை இந்த மாதிரி 3 கோடு இருக்கிறத சென்டராக இப்படி பிடிச்சி 1.5 இன்ச்சுக்கு இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த டாட்க்கு வந்து ஆம் பகுதியிலே நம்ம கோடு போட்டிருக்கிறது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் சென்டர் பகுதியை 2 கிளாத்தையும் ஒரே அளவில் பிடிச்சா அதுதான் சென்டர் டாட் வந்துருச்சு நமக்கு. இப்போ 3 டாட் பிடிச்சாச்சு. இதுக்கு பிறகு இனி பட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற துணியில். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் பட்டிக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து பட்டி பீஸ் இருக்குது பாருங்கள், இதை டேப் வச்சு அளவெடுத்துக்கலாம். முன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு நீளத்தை எடுத்துக்கலாம். நம்ம முன் பக்கத்துடைய நீளம் டேப் வச்சு அளந்துக்கிறேன். 4 இன்ச் இருக்குது, எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும், அதனால் 4.5 இன்ச்சுக்கு அளவெடுத்துக்கணும். ரெண்டாவது டாட் பகுதியிலிருந்து அந்த வளைவு பகுதி 1/2 இன்ச் இருக்குங்கிறத பார்க்கணும். 3.5 இன்ச் இருக்குது, நம்ம சென்டர் பகுதியை 3.5 இன்ச்சாக எடுக்கணும். இப்போ டாட்லேருந்து 3.75 இன்ச்சுக்கும் சென்டர்லேருந்து 3.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இடுப்பு பக்கத்தில் எந்த அளவு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீளத்தை நம்ம அளவெடுத்துக்கலாம். 11 இன்ச் இருக்குது, இப்போ பட்டியோட ஸ்டார்டிங் இதிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் 11 இன்ச்சுக்கு அளவெடுத்துக்கிறேன். இப்போ இடுப்பு பகுதியோட அகலத்தை 1/2 இன்ச் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். 4 இன்ச் இருக்குது, நம்ம வந்து 4.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டு மார்க் பண்ணியாச்சு. இனி இதை இந்த அளவில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டா பட்டி பீஸ் ரெடி.
இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் எடுத்திருக்கேன். இனி இதை வச்சு எப்படி மெயின் கிளாத் நம்ம கட் பண்ணும்போது எப்படி கிளாத்தை கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டி பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி எக்ஸ்ட்ரா இருக்க துணி எடுத்துட்டு பட்டி பீஸோட முன்பக்கம் நமக்கு எதுவும் தெரியறதுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டி பீஸ் வந்து ரெட்டை துணியாக இருக்குது, அதை வந்து சென்டரில் கட் பண்ணி தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது 2 பீஸாக இருக்குது, முன்பக்கத்து பட்டி இப்போ ரெடி. லைனிங் கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு பிறகு மெயின் கிளாத் வச்சு நீ நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணின லைனிங் கிளாத்தை பாகங்களையெல்லாம் காட்டுறேன். இது வந்து முன்பக்கம், இது வந்து பட்டி கிளாத்து. அடுத்ததாக பேக் பீஸ் காட்டுறேன். இது வந்து பேக் பீஸ், ரவுண்ட் நெக் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இப்போ பேக் பீஸும் எடுத்து வச்சிடலாம். இனி கை பீஸ் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து மெயின் கிளாத் நம்ம கட் பண்ணணும். மெயின் கிளாத் வந்து இப்போ பாருங்கள் விரிச்சுக்கலாம், நாலாக மடித்து வச்சதை. மெயின் கிளாத்தில் நெக்குக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி சென்டரில் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த டிசைனோட சென்டர் பகுதியை தான் நம்ம இப்போ மடிக்கணும். இந்த மாதிரி சென்டரை பார்த்து சென்டர் பகுதியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அந்த டிசைனோட சென்டரை எடுத்துட்டோன்னா முதுகுக்கு கரெக்டாக இந்த டிசைன் பகுதி வந்துடும். இப்போ இந்த சென்டருக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெட்டையாக மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பேக் பீஸை இந்த மாதிரி முதுகு பகுதியும் முதுகு பகுதியும் ஒரே மாதிரி வைக்கணும். இது வந்து ஓப்பன் சைடு, ஓப்பன் சைடு ஓப்பன் சைடு ஒரே மாதிரி வைக்கணும். இப்போ அந்த டிசைனோட சென்டரில் நம்மளோட முதுகு பகுதியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் துணியை நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து இடுப்பு பகுதியில் ஸ்டிச்சிங் பண்ணணும், அதனால் நம்ம கட்டிங் போட்டிருக்கிற துணியிலிருந்து 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விடுறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் எந்த மாதிரி நம்ம கட்டிங் போடுறோங்கிறது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் முதுகு பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் எடுத்திருக்கேன். அதையே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு விட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ முதுகை வந்து ஃபினிஷிங் மடித்து தைக்கிறதுக்காக ஆகும். இப்போது ஆம் பகுதியில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். முதுகு பகுதியிலையும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். நம்ம லைனிங் கிளாத்திலிருந்து மெயின் கிளாத்தை சுற்றி வர 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரையும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம 2 கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போது சுற்றி வர மார்க் பண்ணிக்கலாம், பண்ணியாச்சு. இப்போது நான் கீழே கோடு போட்டதை கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கழுத்து பகுதியிலையும் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கட் பண்ணிக்கிறேன். இது புதுசாக கட் பண்ணுறீங்க நம்ம வீடியோ பார்த்து அப்படின்னா சேஃப்டி பின் பண்ணிக்கிங்க. இல்லாட்டி துணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகுச்சு அப்படின்னாலும் தைக்கும்போது மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்துடும், அதனால் சேஃப்டி பின் நீங்கள் குத்திக்கிங்க. நான் இதில் வந்து சேஃப்டி பின் பண்ணல. இப்போது பேக் பீஸ் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு கைப்பீஸை
கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் ஓரத்தில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பைப்பிங் வச்சுருக்கிற இடத்த நம்ம கைக்காக கட் பண்ணுறோம். பைப்பிங் வச்ச ஓரத்தை இப்போது ரெண்டாக மடிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு அதை நாலாக மடிக்கணும். மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வச்சதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், நான் நாலாக வச்சுருக்கேன் கிளாத்தை. இப்போது நம்ம லைனிங் கிளாத்தை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போது ஓரத்தில் வந்து பைப்பிங் இல்லாமல் சாதா துணி இருக்குது அப்படின்னா முன்பகுதியிலே நம்ம வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இதில் பைப்பிங் இருக்கனால நான் எக்ஸ்ட்ரா விடலை, கரெக்டான அளவுலேயே வச்சுட்டேன். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச் துணிக்கு வந்து மெயின் துணி வந்து பத்தில், அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயிண்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ கட் பண்ணின கைப்பீஸை வச்சு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு படுத்தியிருக்கேன். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு இனி கட் பண்ணிடலாம். ஆம் பகுதியில் மட்டும் நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும், மற்றபடி முன்னாடி பைப்பிங் இருக்கனால நான் எக்ஸ்ட்ரா விடலை. இப்போது ஆர்ம்ஸ் பகுதியில் வந்து இப்போ நாலாக மடித்து போட்டிருக்கிறத இப்போது ரெட்டையாக நான் கட் பண்ணிக்கிறேன். வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்து முன்பாகத்தை கட் பண்ணணும். கிளாத்தை ரெண்டாக கரெக்டாக மடித்து வச்சுக்கிறேன். வந்து இந்த கிராஸுக்கு தான் நம்ம இப்போது கிராஸாக போட்டு கட் பண்ணணும். முன்பாகத்தை இந்த மாதிரி வச்சா இப்போ வந்து கிளாத் பத்தில், அதனால் இப்போது இந்த கிளாத்தை இங்கே வந்து எனக்கு இப்போ இடம் பத்தில், பட்டி கட் பண்ணுறதுக்காக பத்தாதனால இப்போ நான் திருப்பி பட்டிக்கு துணி விடுற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு பட்டிக்கு இந்த துணி வேணும், அதனால் மேலே தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளவு துணி வச்சுருக்கிறதுலேருந்து சுற்றி வர 1/4 இன்ச் நமக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி முன் பீஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். சுற்றி வர நமக்கு 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு அந்த துணியை வச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் வச்சதுக்கு பிறகு இப்போ பட்டியோட பகுதியில் 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இடுப்போட பகுதியிலையும் 1/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆர்ம்ஸ் பகுதியிலையும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். முன் கழுத்து பக்கத்துலேயும் 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இனி சுற்றி வர 1/4 இன்ச்சுக்கு இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் நீங்கள் மறக்காமல் சேஃப்டி பின் பண்ணிகிட்டே பண்ணிக்கிங்க. இப்போ சுற்றி வர 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லுமே லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் கட்டிங் போடுறது இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். கரெக்டான அளவுக்கு நம்ம கிளாத்தோட அளவுக்கே கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஸ்டிச் பண்ணுறப்போ துணி பத்தாமல் போயிடும். அதனால் சுற்றி வர எப்போவுமே லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் சுற்றி விட்டு கட் பண்ணுறது தான் இதில் மெயினான விஷயமே. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ முன்பகுதியும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்தோட வளைவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்கிற துணியை தான் பட்டிக்கு நம்ம கட் பண்ணுறோம். பட்டி துணி வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த பீஸ்லேருந்து மெயின் பீஸில் மேலே வந்து 1/4 இன்ச் தான் நம்ம விடணும், கீழே வந்து 1 இன்ச் விடணும். மடித்து தைக்கிறதுக்காக பட்டியிலேருந்து கீழ்பக்கத்துக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ முன் பக்கத்துக்கு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும்,
மேல் பக்கத்துக்கு 1/2 இன்ச் விட்டால் போதும். கீழே மட்டும்தான் மெயினாக நம்ம மடித்து தைக்கிறதுக்காக அந்த ஃபினிஷிங்க்காக 1 இன்ச் நான் விட்டுருக்கேன். இப்போது சுற்றி வர 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணியாச்சு. இனி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சேஃப்டி பின் குத்தாதனால தான் கிளாத்துக்கு மேலே கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சேஃப்டி பின் குத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அளவெல்லாம் மாறாமல் கரெக்டாக வரும். இப்போது பட்டி பீஸை கட் பண்ணியாச்சு. பீஸ் துணியெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். பட்டியோட முன் பக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் கட் பண்ண கிளாத்தையெல்லாம் எடுத்து வச்சு காட்டுறேன். இது வந்து முன் பக்கம், இது வந்து கைப்பகுதி. இனி வந்து பேக் பீஸை பாருங்கள். இது வந்து பேக் பீஸ். நம்மளோட லைனிங் கட்டிங் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ மாடல் டிசைன்ஸ் பற்றின வீடியோ தேவைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.